வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 12வது பாடம் நிகழ்தகவு கோட்பாடு ஓர் அறிமுகம் பயிற்சி 12-1 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 52 சீட்டுகளை கொண்ட ஒரு கட்டிலிருந்து ஒரு சீட்டு உருவப்படுகிறது. மொத்தம் ஒரு சீட்டு கட்டு இருக்குது, அதில் எத்தனை சீட்டுகள் இருக்கும் அப்படின்னா 52 சீட்டுகள் இருக்கும். அதான் நம்ம என்ன எடுத்துட்டோம், என் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சீட் எடுக்கிறோம், அது வந்து என்னவாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஒரு ஆஸ் அல்லது கிங்கு, நம்ம எடுக்கிற சீட்டு என்னவாக இருக்கலாம், ஆஸாக இருக்கலாம் இல்லைனா கிங்காக இருக்கலாம், அல்லது அல்லதுனா இது ரெண்டையும் அப்படியே கூட்டிக்க வேண்டியதுதான். இது ரெண்டுக்கும் என்ன இருக்காது, வெட்டு இன்டர்செக்ஷன் எடுத்தால் எதுவும் இருக்காது. அப்போ என்ன செய்ய வேண்டியதுதான், இதையும் இதையும் நம்ம கூட்டிக்கலாம், அல்லதுன்னு வந்தாலே நம்ம கூட்டிக்கலாம். சரியா, இப்போ பாருங்கள், இந்த இது இந்த கேட்டகரியை பார்த்துடலாமா. சீட்டு கட்டில் எப்படி இருக்கும் சீட்டுகள், இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். சீட்டு கட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்பேடு, ஸ்பேடில் 13 சீட்டுகள் இருக்கும். ஹார்ட்டில் 13 சீட்டுகள் இருக்கும். கிளவர்லையும் 13 சீட்டுகள் இருக்கும். டைமண்ட்லையும் 13 சீட்டுகள் இருக்கும். இந்த ஆஸ் பாருங்கள், ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 1-1-1 இருக்கும். அப்போது நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஆஸ் அல்லது கிங்கு. பாருங்கள் ஆஸ், எத்தனை ஆஸ் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4. அப்போ ஆஸ் சீட்டு 4 இருக்குது. கிங்கு எத்தனை இருக்குது பாருங்கள், இந்த கேன் இருக்குல்ல இதெல்லாம் கிங்கு தான், 1, 2, 3, 4. அப்போ 4 ஆஸ் இருக்குது, 4 கிங்கு இருக்குது. அப்போது ஏ என்பது ஒரு ஆஸ் அல்லது கிங்கு கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க. ஆஸ் எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது, கிங்கு எத்தனை இருக்குன்னா அதுலேயும் 4 இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை, 8. இப்போ நிகழ்தகவு பாருங்கள், பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏவோட மதிப்பு 8 பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 52. கேன்சல் பண்ணுமா, 4 பாடு, ஒரு நாங்கள் 8, 13 52. அப்போ ஆன்சர் என்ன, 2/13. 2/13 முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது 6 அல்லது அதற்கும் குறைவான எண், நம்ம எடுக்கிற சீட்டில் என்ன வரலாம், 6 எண் வரலாம் இல்லைனா அதற்கு குறைவான எண் வரலாம். பாருங்கள் இதில் பாருங்கள், இந்த எண்கள் இருக்கக்கூடியதை பாருங்களேன், 6 வரலாம், 6 விட குறைவாக வரலாம். அப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5. 6 விட குறைவான எண்கள் எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5 இருக்குது. அதாவது 6 வரலாம், 5 வரலாம், 4 வரலாம், 3 வரலாம், 2 வரலாம். அப்போது இந்த ஸ்பேடில் ஒரு 5 எண்கள், ஹார்ட்டில் ஒரு 5 எண்கள், கிளவரில் ஒரு 5 எண்கள், டைமண்டில் ஒரு 5 எண்கள், மொத்தம் எத்தனை இருக்குது, 20 எண்கள் இருக்குது. அதாவது 6 அல்லது அதற்கு குறைவான எண்கள் எத்தனை இருக்குது, 5+5+5+5+5+5, மொத்தம் 4 கேட்டகரி. ஒவ்வொன்றுலையும் எத்தனை எத்தனை இருக்குது, 5, 5, 5 இருக்குது. சரியா, இப்போ பாருங்கள், மொத்தம் 20 இருக்குது. அடுத்தது பாருங்கள், நிகழ்தகவு பி ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன, என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். அப்போ என் ஆஃப் பியோட மதிப்பு 20/n(s). என் ஆஃப் எஸ் வந்து எவ்வளவு, 52. கேன்சல் பண்ணுவோமா, எத்தனை வாய்ப்பாடு, 4 வாய்ப்பாடு, 5×20, 13×4, 52. அப்போ 5/13. சரியா, ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், கடைசி இது, கடைசி இது பாருங்கள், குயின் வரலாம் அல்லது 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. என்னெல்லாம் நம்ம எடுக்கக்கூடியது, ஒரு குயின் வரலாம் இல்லைன்னா 9ஆம் நம்பர் சீட்டு வரலாம். இப்போ இந்த மறுபடியும் இந்த இது பார்க்கலாமா பாருங்கள், இதில் குயின் எத்தனை இருக்குது பாருங்கள், இந்த க்யூன் இருக்கு இல்லையா, இது எல்லாமே குயின். 1, 2, 3, 4, 4 குயின் இருக்குது. 9ஆம் நம்பர் சீட்டு எத்தனை இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4 இருக்குது. அப்போது குயினும் 4, எண் 9ம் 4. அப்போ சி என்பது குயின் அல்லது 9 கிடைக்கும் நிகழ்ச்சி எண்க. 4 குயின்கள் இருக்குது, 9ஆம் நம்பர் சீட்டும் 4 இருக்குது. அப்போ மொத்தம் 8. சரியா, இப்போ பாருங்கள், நம்ம நிகழ்தகவு பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சியோட மதிப்பு 8, என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 52. கேன்சல் பண்ணுவோமா, 4 வாய்ப்பாடு, 2×8, 13×52. அப்போ ஆன்சர் 2/13. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.